என்னது நெஞ்சில கைய வச்சிட்டு இருக்கீங்க போயிரு. சரிங்க. இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷன் லெட்டர், இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷன் லெட்டர். வணக்கம் சார். வணக்கம். இது எலக்ட்ரிஷன் லெட்டர், இது லவ் லெட்டர், இது எலக்ட்ரிஷன் லெட்டர், இது லவ் லெட்டர். ஏய் சார், என் பொண்டாட்டி கொடுத்து அனுப்பிச்சா, உடனே போய் கவனி. சரிங்க. அன்பே உயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும், இது இப்போதே நடக்க வேண்டும், நான் தனியாக இருக்கிறேன். சார் என்ன சார் இது? எந்த அர்ஜென்ட் வேலையா இருந்தாலும் சரி, இதை விட்டுட்டு முதல்ல அதை போய் செய். சார் பாருங்க சார், நான் எப்படி சார் கம்ப எடுத்த முட்டிக்கு முடிச்சட்டி போடுவேன். ஜாக்கிரத. என்ன சம்மதமா? இருக்கிற வேலையே செய்ய முடியல, உங்க வீட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி தரணுமா? என்னங்க என்னங்க, வாங்க வாங்க. அவர் வரச்சினாருங்களா? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வரும்? என்னங்க செய்யறது, அவரு சரியில்லைங்களே, அதனால்தான் உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சேன். நீங்க மறக்கவே மாட்டீங்க. பாருங்க என் தொழில. வாங்க பெட்ரூம் போலாம். பெட்ரூம் வந்த உடனேயா? பெட்ரூம் எங்க? என்ன தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டுங்களா? நீங்க கதவை சாத்திட்டு வேலை செய்வீங்களா? இல்லீங்க, கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பார்ப்பேன். சரி சரி, உங்க இஷ்டம், சாத்திட்டு வாங்க. சரிங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க, வேலை ஆரம்பிங்க. அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க இது, உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்துருப்பீங்க? சர்வீஸா? எனக்கு இது புதுசுங்க. புதுசா? அடச்ச, அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது. சரி சரி, வந்தது வந்துட்டீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சட்டுமா? எழுந்துடா, எழுந்துடா மேல. ஏண்டா ஃபேன் ரிப்பேர் பண்ண சொன்னா தட்டியா பிடிக்கிற? ஒண்ணா பண்றீங்க, ஃபேனா ரிப்பேரா? எங்க அன்பே ஆறு உயிரேன்னு கடிதா செழுதி அனுப்பிட்டு இப்ப நக்கல் பண்றீங்க, அடிக்கிறீங்க. எவ்வளவு நக்கல் பண்ணிட்டா? என்ன லெட்டர்? ஊர் போட்ட டாவேர போட்டுக்கிறீங்க. பாருங்க லெட்டர். அன்பே ஆறுயிரே, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும். இது இப்பவே நடக்க வேண்டும். நான் தனியாக இருக்கிறேன், இப்படிக்கு உன்மேல் உயிரை வைத்திருக்கும் நான். என்ன இது? லட்டி. லட்டியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, சொன்னா சொன்னது மாதிரி நடப்ப. சரஸ்வதி. சரஸ்வதியா? அது யாருங்கவ? என் பேரு கண்ணம்மா, மறந்துட்டீங்களே. கண்ணம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம். இன்ப இரவுகள் பக்தி படமா? அது செக்ஸு படங்க. செக்ஸு படம், காசு ஏசி சும்மா சூடா இருக்கும். காசு ஏசி சூடா இருக்குமா? ஐயோ கூலா இருக்குங்க. கூலா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் போறோம். என்னங்க அந்த பக்கம் எங்க பாருங்க, வாசல் இப்படி இருக்கு, இந்த பக்கம் போங்க. அது எங்களுக்கு தெரியாதா? உன்னை டெஸ்ட் பண்ண. ஐயோ இந்த பாருங்க, மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். நல்லா பாத்துக்குங்க, சிகப்பு புடவை கட்டி இருக்கேன். சிகப்பு புடவை கட்டினவெல்லாம் பொண்டாட்டின்னு நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க, நான் பொண்ணாதவள மாறிடுவேன். ஆமா, முகத்தை பார்த்து கூட்டிட்டு போனோம். என்ன என்ன அவ்வளவு விவசாய விட்டேன்னு நினைச்சியா? நீ கவலைப்படாத ருக்மணி. ருக்மணியா? என் தலையெழுத்து. கண்ணு கண்ணு, கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9 கிண்டல் பண்றானுங்க. அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்து அந்த பசங்களை 10 சொல்ல வைக்கணும். எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. பெற்று கொடுக்கறீங்கறியா? என்ன நீங்க? ஐயோ வருஷத்துக்கு பிறந்த நாள் தான் உங்களுக்கு மூடு வரும். மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும். நான் குழந்தைய பெற்றுக்கிட்ட மாதிரிதான். கவலைப்படாத, பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன். வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு படபளக்குது, என் மனசு சிலு சிலுக்குது. ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது. நீயா? நீ எப்படி எங்க வந்த? நீ ஒண்ணு கவலைப்படாத, யாரோ ஒரு பொறுக்கி பையன் கலட்டா பண்றான். நீ கவலைப்படாத கண்ணு. பையடியா, நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ண மூடி இருந்தா எங்க என்ன ஆயிருக்கும்? இரு இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏன் இப்படி பேசிட்டு போறா தம்பி? புருஷன் முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா? யாருப்பா நீ? யாரு நான் கேக்குறேன்?
என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அடிச்சிட்டாங்களாமா? உடம்புலாம் கண்ணுன்னு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா. கண்ணம்மாவா? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஓம் பேர் அண்ணன், எங்க பாட்டன் பேர் வடிவழகன், எங்க அப்பன் பேர் முத்தழகன், எங்க அண்ணன் பேர் சிங்காரழகன், என் பேர் அறிவழகன். அது மட்டுமா, நீ என் பொண்டாட்டி. உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீசார்ல கல்யாணம் நடந்தது. கண்ணம்மா என்னம்மா, நான் சொல்றது சரிதானம்மா? அம்மம்மா, என் கண்ணே பட்டுச்சு. ஏங்க, அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு? கேள்விப்பட்டது இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது இதுதான். சாதாரண அடியா? தொடப்ப கட்ட அடி. அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு. இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஐயோ, ரொம்ப ஆகாதீங்க, மறுபடியும் குழம்பிற போது.